நமது புதியுகத்தில் ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சிகள் காலை 6 மணிக்கு. வாழ்வின் முக்கிய தருணமாம் திருமண பந்தத்தை வழங்கும் காஞ்சிபுரம் சிங்கப்பெருமாள் கோவில் சிங்கை சிங்காரவேலன் தரிசனம். தமிழ் புத்தாண்டு சிறப்பு ஆலயங்கள் அற்புதங்கள். காலை 7 மணிக்கு ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் ஐயர் கணித்து கூறும் சிறப்பு புத்தாண்டு ராசி பலன். நேரம் நல்ல நேரம். காலை 8 மணிக்கு உறவுகளை பத்தி பேசுறதுதான் என்னுடைய படமா இருக்குங்கிறது ஆசை. கொம்பன் மருது படங்களின் இயக்குனர் முத்தையா தனது திரைப்பட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் சிறப்பு மார்னிங் கஃபே. காலை 9 மணிக்கு ராட்சசர்களை அழிப்பதற்கும் தீய சக்திகளை ஒழிப்பதற்கும் இந்த விகாரம் தேவை. இதுதான் இந்த விகாரி ஆண்டு. தமிழகத்திற்கு ஒரு விடிவு காலமாகவும் விகாரி வருஷம் அமைய போகிறது. ஐப்பசி கார்த்திகை அடமழைன்னு சொல்லுவோம். இந்த வருஷம் ஐப்பசி கார்த்தில செம மழை, தண்ணி பஞ்சமே இருக்காது நாட்டுக்கு. விகாரி வருடத்தின் சிறப்புகள் குறித்து 20க்கும் மேற்பட்ட ஜோதிட வல்லுநர்கள் பங்கேற்று விவாதிக்கும் மாபெரும் ஜோதிட விவாத நிகழ்ச்சி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். அதிர்ஷ்டம் யாருக்கு? காலை 10:30 திரைப்பட நடிகர் டானி தனது காதல் திருமணம் மற்றும் திரைப்பயணத்தை பற்றி கலகலப்பாக கலந்துரையாடும் டியூட் டானி. காலை 11 மணிக்கு சத்தியன்றது எல்லா நேரத்திலயும் சொல்ல முடியாதுங்க. சிம்பிளா சொல்ல மாட்டோமா? எல்லாம் என் பிள்ளை ஆடி போய் ஆவணி வந்தா சும்மா டாப்ல வருவான்னு சொல்றமா இல்லையாங்க? எந்தெந்த வினாடியில நமக்கு சாமர்த்தியம் இருக்குன்னா அதுக்கு சொல்றதுக்கு இடமே இல்லை. அதே நேரத்தில் சத்தியத்தை பிழகாம இருக்கணும். நடிகர் மற்றும் இயக்குனர் பாண்டியராஜன் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு நகைச்சுவை பட்டிமன்றம். மாலை 4:30 ஹாலிவுட்ல இந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிஜி எது ரியல் எது, கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து முன்னேற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஹாலிவுட் அனிமேஷன் ஸ்டுடியோக்களில் பணிபுரிந்த டாக்டர் எழில்வேந்தன் பிரமிக்க வைக்கும் அனிமேஷன் தொழில்நுட்பம் குறித்து சுவாரஸ்யமாக பகிர்ந்து கொள்ளும் கணினி கலைஞன். மாலை 5 மணிக்கு நடிக்கிறப்போ வந்து எனக்கு வந்து அவ்வளோ டென்ஷன் இருக்காது. ஒரு ஆண்டர்க்கா ஒர்க் பண்ணுறப்போ ரொம்ப டென்ஷன் இருக்கு. செட்டு வந்து போட்டோம்னா செட்டு தெரியாத மாதிரி ஒரு செட்டு பண்றது தான் ஆண்டர்க்கோட முக்கியமான சேலஞ்சு. கலை இயக்குனரும் நடிகருமான கிரண் தனது கற்பனைகளை நிஜமாக்கும் சவால்களை சொல்லும் செல்லுலாய்ட் சிற்பிகள். மாலை 5:30 எதுக்கு இத்தனை சாமி? கடவுள் ஒருத்தர் தானே. இந்த மனம் இருக்கிறதே, இதை ஒரு புள்ளியில் கட்டுவதை போல் கடினமான விஷயம் இந்த உலகத்துல வேறு எதுவுமே கிடையாது. சேலத்தில் மக்களோடு திரு இந்திரா சவுந்தரராஜன் பங்கேற்ற அனுஷத்தின் அனுகிரகம் ஆன்மீக சொற்பொழிவு. 7 மணிக்கு ஒரு பாட்டோ ஒரு ஃபைட்டோ எடுக்கிறதுனா 10 லட்சம் 15 லட்சம் செலவு பண்ணி எடுப்பாங்க. ஆனால் அஸ்டண்டர்ட்டுக்கு ஒரு 100 ரூபாய் ஒரு பேட்டா இன்க்ரீஸ் பண்ணோம்னா அங்கே பேசணும் இங்கே பேசணும் ரொம்ப கம்ப்ளைண்ட்டாக பண்ணக்கூடாது. இதுவும் ஒரு டீச்சிங்காக தான் நீங்கள் நினச்சிக்கணும். நான் என்னை வச்சே நான் உதாரணம் சொல்கிறேன். 50 கோடி பட்ஜெட்ல 60 கோடி வசூல் பண்ண படத்தோ ஏன் படம் 1.5 கோடி பட்ஜெட்ல 4 கோடி வசூல் பண்ணிருக்கு, எது வெற்றி நினைக்கிறீங்க நீங்கள்? தமிழ் சினிமாவின் இன்றைய சூழலையும் சவால்களையும் இளம் இயக்குநர்களும் உதவி இயக்குநர்களும் விவாதிக்கும் புதிய பாதையில் தமிழ் சினிமா. நமது புதியுகத்தில் தமிழ் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சிகளை காண தவறாதீர்கள்.